Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுண்ட், அதாவது ஒலிகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட், எக்ஸ்பிளைன் த ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் இன் அ மீடியம், அனலைஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட், எக்ஸ்பிளைன் த வேவ் நேச்சர் ஆஃப் சவுண்ட், நோ அபவுட் த மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங், டிஸ்கஸ் அபவுட் நாய்ஸ் பொல்யூஷன், த வேஸ் டு கண்ட்ரோல் இட். அதாவது சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி ஒரு மீடியத்தில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒரு சவுண்டோட வேவ் நேச்சர் எப்படி இருக்கும், நம்ம காதுக்கு அது வந்து விழுகுது இல்லையா, அந்த ஹியரிங் மெக்கானிசம் என்ன, நாய்ஸ் பொல்யூஷன் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, வி ஹியர் வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப், தண்டரிங் ஆஃப் கிளவுட்ஸ், சர்பிங் ஆஃப் பேர்ட்ஸ், மியூ ஆஃப் கேட்ஸ், ரஸ்லிங் ஆஃப் லீவ்ஸ், மியூசிக் ஆன் த ரேடியோ அண்ட் டெலிவிஷன், நாய்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ், சம் ஆஃப் த சவுண்ட்ஸ் அட் அஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஃபெமிலியர் வித். Each sound has particular characteristics. Sound enables us to communicate with each other. Animals also communicate with each other members of their species with the help of sound. Some sounds like music are pleasing to us and we like to hear them. But some sounds, for example noise in our surroundings, is undesired. In this lesson we will study about the production and the propagation of sound, human voice system, hearing, noise pollution and the ways to control it. Adhavadhu ஒவ்வொரு சவுண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சில பாட்டு கேட்குறப்போ நமக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும், அதே திடீர்னு சவுண்ட் ஏதோ அடிக்குது, ரொம்ப ஹாரன் ரொம்ப அதிகமாக அடிக்கிறாங்க அப்படிலாம் பார்த்து நமக்கு எரிச்சலாகும். அப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, நம்ம தினமும் இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட ப்ரொபகேஷன் எப்படி இருக்கும், நமக்கு எப்படி அது ஹியர் ஆகுது, அதோட மெக்கானிசம், நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட், சவுண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு வைப்ரேட். வைப்ரேஷன் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ராபிட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் டு ஃப்ரோ மோஷன் ஆஃப் த பாடி காஸ் சப்ஸ்டன்ஸ் அரவுண்ட் இட் டு வைப்ரேட். The sound spreads to the surroundings. The substance through which sound is transmitted is called medium. Sound moves through a medium from the point of generation to the listener. We can understand the production of sound with help of some activities. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சவுண்டு பார்த்துட்டிங்கன்னா, ரேப் ஒரு பொருள் வந்து வைப்ரேட் ஆகுதுன்னா அங்கே வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மீடியம் இருக்கா, ஒரு மீடியம் அப்படிங்கிற எது சொல்கிறாங்கன்னா, எது மூலியமாக சவுண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து மீடியம் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த ஹியரிங் இடத்துக்கு போகுதோ, அந்த நடுவில் ப்ரொபகேட் ஆகிற இடம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம மீடியம்னு சொல்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்டுக்கு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது ஸ்கூல் குழந்தைங்க பண்ணுவாங்க. அடுத்து ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட், இதில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஆக்டிவிட்டி பாருங்கள், டேக் அ மெட்டல் ஷாலோ பேன், ஒரு மெட்டல் ஷாலோ பேன் எடுத்துக்க சொல்கிறாங்க. Hang it at a convenient place in such a way that it does not touch anything. Now strike it with a stick. Touch the pan gently with your index finger. Do you feel the vibration? Again strike the pan with a stick and hold it tightly with your hand. Immediately after striking, do you still hear the sound? அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு பேனை வந்து தனியாக எந்த இடத்தையும் தொடாமல் தனியாக கட்டிடுங்க. இப்போ ஒரு ஸ்டிக்கை வச்சு அடிங்க, இப்போ உங்கள் ஃபிங்கரை வச்சு தொட்டு பாருங்கள், அதில் வைப்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்போ. அப்போ அந்த வைப்ரேஷன், நம்ம ஸ்டிக்கை வச்சு அந்த பேனை தட்டுறப்போ அங்கே வைப்ரேஷன் உருவாகி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட், சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, When you call your friend who is standing at a distance, your friend is able to hear your voice. How your friend is able to hear your voice? He is able to hear because your sound travels from one place to another. As we saw earlier, sound is a form of energy and it needs a medium to travel. This can be understood from the following given activity. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, இங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றீங்க, அவங்க தூரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கேட்குது, அவங்க கேட்டு அவங்க திரும்புகிறாங்க அப்படிங்கிறப்போ, எப்படி நீங்கள் கூப்பிட்டது வந்து சவுண்ட் ப்ரொடியூஸாக இங்கேருந்து அவ்வளோ தூரம் போச்சு,
போருக்கு நடுவில் இருந்தால் மீடியம் இருக்குல்ல, அப்போ சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகணும்னா அங்கே ஒரு மீடியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மீடியத்தை தான் ஒரு ஆக்டிவிட்டி வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டேக் அ பெல் ஜார் அண்ட் அ மொபைல் ஃபோன், ஸ்விட்ச் ஆன் த மியூசிக் இந்த மொபைல் ஃபோன் அண்ட் பிளேஸ் இட் இன் அ ஜார். ஒரு பெல் ஜார் எடுத்து அந்த பெல் ஜாருக்குள்ளே வந்து ஒரு மொபைல் ஃபோன் பாட்டை போட்டு வைக்க சொல்லிடுறாங்க. நவ் பம்ப் அவுட் த ஏர் ஃப்ரம் த பெல் ஜார் யூஸிங் அ வேக்கம் பம்ப். இப்போ வேக்கம் பம்ப் யூஸ் பண்ணி அந்த பெல் ஜாருக்குள்ள இருக்க எல்லா எல்லா ஏரையும் எடுத்துட்டாங்க. ஆஸ் மோர் அண்ட் மோர் ஏர் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஜார், த சவுண்ட் ஃப்ரம் த மொபைல் ஃபோன் பிகம்ஸ் ஃபீபர் அண்ட் ஃபைனலி வெரி ஃபைண்ட். அதாவது நம்ம காற்று எடுக்க எடுக்க அந்த பாட்டோட சத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டே வருது. இது ஏன் நடக்குது அப்படிங்கிறப்போ, ஒரு சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகணும்னா அங்கே ஒரு மீடியம் இருக்கணும். ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம், எந்த மீடியமாக இருந்தாலும் அங்கே மீடியம் இல்லைன்னா சவுண்ட் ட்ராவல் ஆகாது. மீடியம் இருந்தால் தான் சவுண்ட் ட்ராவல் ஆகும். அப்போ அந்த ஃபோனில் இருந்து அந்த அங்கே பெல்ஜாருக்குள்ளேருந்து ஏர்லாம் எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க மீடியம் இல்லாமல் போகிறப்போ சவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாயிது. கடைசியில் ரொம்ப கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாயிதுன்னு சொல்கிறாங்க. இந்த மூலியமாக ஒரு சவுண்டு வந்து ட்ராவல் ஆகி போகிறதுக்கு நமக்கு மீடியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ நோவில் பார்த்துட்டிங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் இன் 1877 இன்வென்டட் த ஃபோனோகிராஃப், அ டிவைஸ் அட் பிளே த ரெக்கார்டட் சவுண்ட். அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார்ல, அவர் வந்து 1877 ஃபோனோகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு. இது என்ன பண்ணால், சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து சில சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். மோட்டு நோவில் பார்த்துட்டிங்கன்னா, வேவ் லென்த் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் இன் த நேம் ஃபேஸ் ஆஃப் வைப்ரேஷன் இட் இஸ் என்டர்ட் பை த க்ரீக் லெட்டர் த யூனிட் ஆஃப் வேவ் லென்த் இஸ் எம் மீட்டர் ஃப்ரீக்குவன்சி இஸ் அ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகல் இன் த மீடியம் இன் ஒன் செகண்ட் இட் இஸ் என்டர்ட் பை என் த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி இஸ் ஹர்ட்ஸ். அதாவது வேவ் லென்த் தான் என்ன, ஃப்ரீக்குவன்சியாக என்ன சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பார்ட்டிகளுக்கு நடுவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வேவ் லென்த்னு சொல்லுவோம். அதே ஒரு செகண்டுக்கு ஒரு பார்ட்டிகல் வந்து எவ்வளோ டைம் வைப்ரேட் ஆகுது, அதாவது சவுண்டு உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம். வேவ் லென்த்தோட யூனிட் பார்த்துட்டிங்கன்னா மீட்டர் எம், அதே ஃப்ரீக்குவன்சியோட யூனிட் பார்த்திங்கன்னா ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா, என்னென்ன மீடியாஸ் இருக்குது அதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சாலிட்ஸ் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்டீல் அண்ட் அயன் மூணில் வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அலுமினியம் பார்த்துட்டிங்கன்னா 6420 MS அந்த ஸ்பீடில் போகணும். ஸ்டீலில் வந்து 5960, அயனில் பார்த்திங்கன்னா 5950 ஸ்பீடில் போகும் சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. லிக்யூடில் பார்த்திங்கன்னா சீ வாட்டர் 1530 டிஸ்டில்டு வாட்டர் பார்த்திங்கன்னா 1498. அடுத்து கேஸ் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்டீல் அயன் அயன் இந்த கேஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா 6420 965 346 360 இந்த ஸ்பீடில் வந்துட்டு சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கீழே ஒரு மோட்டர்னு பார்த்திங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இந்த ஏர் இஸ் நோன் அஸ் ஹியூமிடிட்டி, இட் இஸ் லெஸ் டியூரிங் த விண்டர் அண்ட் மோர் டியூரிங் த சம்மர். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி, திஸ் இஸ் பிகாஸ் டென்சிட்டி ஆஃப் ஏர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமிடிட்டின்னு நமக்கு தெரியும், ஏரில் வந்து எந்த அளவுக்கான வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். விண்டர்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சம்மர் சீசனில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு, சவுண்டு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ வேகமாக ட்ராவல் ஆகுதோ, அதாவது எந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சவுண்ட் வந்து ரொம்ப வேகமாக ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தி டென்சிட்டி ஆஃப் ஏர் இருக்கு இல்லையா, அது வந்து டிக்ரீஸ் ஆகிறப்போ ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஏர் வந்து டென்சிட்டி கம்மியாகிறப்போ, டென்சிட்டி திக்னஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியாகிடும் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கப்போ. ஸோ சவுண்ட்னால் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, வி சா தட் சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மீடியம். நம்ம பார்த்தோம் இப்போ வந்து சவுண்ட் வந்து நிறைய மீடியமில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு. நோ லெட்டஸ் சி ஹவு இட் ட்ராவல்ஸ் இன் த மீடியம். வென் அ பாடி வைப்ரேட்ஸ் த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் இன் காண்டாக்ட் வித் அ வைப்ரேட்டிங் பாடி இஸ் ஃபஸ்ட் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் இஸ் ஈக்குவிலிபிரியம் பொசிஷன். இட் தென் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆன் த அட்ஜசன்ட் பார்ட்டிகல். திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் இன் த மீடியம் டில் த சவுண்ட் ரீச்சஸ் த இயர் ஆஃப் த பர்சன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பாடி வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் இருக்கு இல்லையா, அந்த வைப்ரேட்டிங் பாடி கூட ஒரு காண்டாக்ட் வச்சுக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் உருவாகி அட்ஜசன்ட் பார்ட்டிகல் மேலே ஒரு ஃபோர்ஸ்
உருவாகி இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி அந்த இயர் ஆஃப் த பர்சனுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட்டர்ஸ் கன்சிடர் வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபார்க், அதாவது இது ஒரு கம்மி மாதிரி இருக்கும் வைப்ரேட்டிங், அதில் வந்து ஒரு வாட்டி தட்டிங்னாலே வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். வென் அ வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபார்க் மூவ்ஸ் ஃபார்வர்ட், இட் புஷஸ் அண்ட் கம்ப்ரஷஸ் ஏர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட், கிரியேட்டிங் அ ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர். திஸ் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ரஷன். When it moves backward, it creates a region of low pressure called rarefaction. This compressions and rarefactions produce a sound wave which propagates through the medium. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம தட்டுறோம் இல்லையா, தட்டுறப்ப பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி புஷ் ஆகிறப்போ ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறப்போ பார்த்துட்டிங்கன்னா ஹை ப்ரெஷரை உருவாக்கி அங்கே கம்ப்ரெஷனை உருவாக்குது. அதே பின்னாடி வர்றப்போ பார்த்துட்டிங்கன்னா லோ ப்ரெஷரை உருவாக்கி அங்கே ரேர்ஃப்ராக்ஷன் உருவாக்குது. இந்த மாதிரி ரேர்ஃப்ராக்ஷன் கம்ப்ரெஷன் மாற்றி மாற்றி சேர்ந்து சவுண்ட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்துனா சவுண்ட் வேவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் சவுண்ட் அப்படின்னாலே ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியெல்லாம் சேர்ந்து சவுண்ட் உருவாகுது. இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த ஏர் ஆர் எனி அதர் மீடியம் இன் த ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ். மெக்கானிக்கல் வேவ்ஸ் அ டிஸ்டர்பன்ஸ் விச் ப்ரொபகேட்ஸ் இன் அ மீடியம் டியூ டு த ரிப்பீட்டட் பீரியாடிக் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் ஃப்ரம் தேர் மீன் பொசிஷன். த டிஸ்டர்பன்ஸ் விச் இஸ் காஸ்ட் பை த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் பாஸ்ட் ஓவர் டு த நெக்ஸ்ட் பார்ட்டிகல். இட் மீன்ஸ் த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பார்ட்டிகல் டு த அனதர் பார்ட் அனதர் அஸ் அ வேவ் மோஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க, சவுண்ட் அப்படின்னாலே ஒரு எனர்ஜி தான். ஸோ ஒரு மெக்கானிக்கல் வேவ் மூலிமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்போ என்ன ஆகும், மெக்கானிக்கல் வேவ் மூலிமா தான் இது வந்து ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன ஆகும், இதில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து மீடியத்தில் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வேவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இருக்கிறது மட்டும் இல்லாமல் எனர்ஜியும் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம எனர்ஜி, சவுண்ட் அப்படின்னாலே ஒரு வேவ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். நம்ம பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாமே வெளியே போய் போய் நமக்கு எல்லாம் டயர்ட் ஆகிடுது இல்லையா. அதுதான் சொல்லலாம், எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பார்ட்டிக்கல் டு, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, வேவ் மூலிமா போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன். இப்போ இந்த வேவ் மோஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன் வேவ் மோஷன் ஒன்லி த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் நாட் அ பார்ட்டிக்கல். இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் போது இந்த ஏர் மூலிமா போகும், எனர்ஜி தான் போகுமே தவிர அந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்க ஏர் பார்ட்டிக்கல் அங்கே போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. த வெலாசிட்டி ஆஃப் த வேவ் மோஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெலாசிட்டி ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல். அதாவது அந்த வேவ் மோஷன் இருக்கு இல்லையா, அதோட வெலாசிட்டியும் அந்த வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கலோட வெலாசிட்டியும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ் த மீடியம் மஸ்ட் பொசஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எனர்ஜி எலாசிட்டி யூனிஃபார்ம் டென்சிட்டி அண்ட் மினிமம் ஃப்ராக்ஷன் அமோங் த பார்ட்டிகல்ஸ். மெக்கானிக்கல் வேவ் வந்து ப்ரொபகேட் ஆகி போகணும் அப்படிங்கிறப்போ அந்த மீடியத்தில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, இனர்ஷியா இருக்கணும், எலாஸ்டிசிட்டி யூனிஃபார்ம் டென்சிட்டி மினிமம் ஃப்ராக்ஷன் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டொயினோ பார்த்திங்கன்னா, How do astronauts communicate with each other? The astronauts have devices in their helmets which transfer the sound waves from their voice into radio waves and transmit it to the ground. This is exactly the same as how radio at our home works. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, astronauts இப்போ வந்து ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா மீடியம் இருக்காது, சாலிட் லிக்விட் எதுவுமே இருக்காது. அப்போ இங்கே அங்கே எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, மீடியம் இல்லாமல் எப்படி அவங்க பேச அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க ஹெல்மெட்லேயே ஒரு சவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா, அவங்க பேசுகிற அந்த வாய்ஸ் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரேடியோ வேவ்ஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ அவங்க அந்த ரேடியோ வேவ்ஸை திரும்ப ஒரு வாய்ஸை அவங்க ஹியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் நம்ம ரேடியோவில் நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணதுலேயே அந்த மாதிரி. டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ் பார்த்திங்கன்னா, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்ட் லாங்கிடியூடனல் வேவ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னா, இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் அ டைரக்ஷன் விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ். எக்ஸாம்பிள், வேவ்ஸ் இன் ஸ்ட்ரிங், லைட் வேவ்ஸ் எக்ஸெட்ரா. ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஒன்லி இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் இருக்கு இல்லையா, த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் அ டைரக்ஷன் விட்ஸ் பர்பெண்டிகுலர் டு த, அதாவது ஒரு மீடியத்தில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து வைப்ரேட் ஆகுது இல்லையா, அது எதுக்கு அந்த டைரக்ஷன் இஸ் பர்பெண்ட் எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். நம்ம எந்த டைரக்ஷனில் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அதை வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க புரியும். இப்போ டைரக்ஷன் ஆஃப் த எனர்ஜி டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க இப்படி போகுது அப்படிங்கிறப்போ, ஆனால் அதோட வேவ் ப்ரொடியூஸ் எந்த பக்கம் ஆகுது, ஆப்போசிட் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் த வேவ், அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது, மேலே போய் வருது. ஸோ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்கிட்யூட்னல் வேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்கிட்யூட்னல் வேவ் த பார்ட்டிக்கல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட் இன் அ டைரக்ஷன் விச் இஸ் பேரல் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். இது வந்து பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பார்ட்டிக்கலோட மூமெண்ட்டு டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்போர்ட் ரெண்டுமே ஒரே பேரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டூ யூ நோவில் பார்த்துட்டிங்கன்னா, தி செஸ்மிக் வேவ் ஃபார்ம் டியூரிங் த எர்த் குவேக் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த லாங்கிட்யூட்னல் வேவ். வேவ்ஸ் ட்ராவலிங் த்ரூ த லேயர்ஸ் ஆஃப் அர்த் டியூ டு எக்ஸ்ப்ளோஷன்ஸ், எர்த் குவேக்ஸ் அண்ட் வால்கானிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆர் கால் செஸ்மிக் வேவ்ஸ். யூஸிங் அ ஹைட்ரோஃபோன் அண்ட் சீஸ்மோமீட்டர் ஒன் கேன் ஸ்டடி திஸ் வேவ்ஸ் அண்ட் ரெக்கார்ட் தேம். சீஸ்மாலஜி இஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் சீஸ்மிக் வேவ்ஸ். அதாவது ஒரு அர்த் குவேக் ஏற்படுது அப்படிங்கிறப்ப பார்த்துட்டிங்கன்னா, இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். இந்த சீஸ்மிக் வேவ்ஸோட இன்டென்சிட்டியை வச்சு இந்த சீஸ்மோமீட்டர் யூஸ் பண்ணி எர்த் குவேக் வந்து எந்த அளவுக்கு வந்துச்சு, நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, சில இந்த புள்ளி அளவுக்கு வந்துட்டு எர்த்குவேக் இருந்துச்சு, அதிகமான அளவில் எர்த்குவேக் இருந்துச்சு அப்படிங்கிறது. இந்த மாதிரி எர்த்குவேக் வால்கானிக் எரப்ஷன்லாம் நடக்கிறப்போ அந்த எர்த்து சவுண்ட் அங்கேருந்து நமக்கு இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் உருவாகும். ஸோ அதோட இன்டென்சிட்டி வச்சு எந்த அளவுக்கு இருக்குது, அது எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆல் சவுண்ட்ஸ் அட் யூ ஹியர் ஆர் நாட் சேம். நம்ம கேட்குற எல்லா சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, அதில் நிறைய டைப் சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லவுட்னஸ் இருக்குது, பிச் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, ஆடியோபிலிட்டி நம்ம கேட்குற இது சவுண்ட் இருக்கு இல்லையா அது, அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லவுட்னஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் டிஃபைன் அஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் தட் எனேபிள்ஸ் அஸ் டு டிஸ்டிங்விஷ் அ வீக் ஆர் ஃபீபிள் சவுண்ட் ஃப்ரம் அ லவுட் சவுண்டு. த லவுட்னஸ் ஆஃப் த சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இஸ் ஆம்ப்ளிடியூட். Higher the amplitude, louder will be the sound and vice versa. When a drum is softly beaten, a weak sound is produced. However, when it is beaten strongly, a sound, loud sound is produced. The unit of loudness is decibel. Loudness, நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ட்ரம் எடுத்துக்கலாம். ட்ரம்மை வந்து மெதுவாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம், மெதுவாக தட்டுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஃபீபிளாக, ரொம்ப கம்மியாக சவுண்ட் வரும். அது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக தட்டுறோம் பார்த்திங்கன்னா சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், எது ஃபீபிள் சவுண்ட், எது லவுட்னஸ் அப்படிங்கிறது. லவுட்னஸோட யூனிட் பார்த்திங்கன்னா டெசிபிள், டிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மோட்டோனோ பார்த்துட்டிங்கன்னா, ஆம்பிள்டியூட் இஸ் அ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன். இட் இஸ் ஜெனரேட் பை ஏ. த யூனிட் ஆஃப் ஆம்பிள்டியூட் இஸ் மீட்டர். அதாவது ஒரு வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கல் வந்து அதோட மீன் பொசிஷன் உருவாகிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆம்பிள்டியூடுன்னு சொல்கிறோம். அதோட யூனிட் பார்த்துட்டிங்கன்னா மீட்டர், அதை வந்து ஏன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து பிச் பார்த்துட்டிங்கன்னா, அ பிச் இஸ் இது ஒரு வகையான சவுண்ட், எனேபிள்ஸ் அஸ் டு டிஸ்டிங்விஷ் அ ஃப்ளாட் சவுண்ட் அண்ட் அ ஷ்ரில் சவுண்ட். ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட், ஹையர் வில் பி த பிச். ஹை பிச் ஆட்ஸ் ஷ்ரில் டு த சவுண்ட். The sound produced by a whistle, a bell, flute and a violin are high-pitched sounds. Normally, the voice of the female has a high pitch than the female. This is why a female voice is shriller than a male's voice. Some examples of low-pitched sound are roar of a lion and the beating of drum. அதாவது பிச் அப்படிங்கிறது அதோடய ஃப்ரீக்குவென்சியை சொல்கிறாங்க. அதிகமான ஃப்ரீக்குவென்சி ஒரு சவுண்டில் உருவாகுது அப்படிங்கிறப்போ அதை நம்ம பிச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நார்மலே பார்த்துட்டிங்கன்னா ஜென்ஸோட வாய்ஸை விட லேடிஸோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஹை பிச்சில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா அதிகமான ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை பிச்சுக்கு எதை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, விசில் இருக்குல்ல அது ஃப்ரீக்குவென்சி, இப்போ காதே அடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த விசில், பெல்லு, ஃப்ளூட்டு, வயலின், இதெல்லாம் மென்மையாக இருந்தால் கூட அது ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தி. ஸோ இதெல்லாமே நம்ம பிச் ஹை பிச் சவுண்ட்னு சொல்கிறோம். லோ பிச்சுக்கு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லயன் வந்து உருமதிலே அந்த சவுண்டு ட்ரம் அடிக்கிறோம், அதில் சவுண்டு அதிகமாகவே இருந்தாலும் ஒரு ஃப்ரீக்குவென்சி ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த குவாலிட்டி ஆர் டிம்பர் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சவுண்ட் தட் எனேபிள்ஸ் அஸ் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டூ சவுண்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் பிச் அண்ட் ஆம்பிள்டியூட். அதாவது இதில் பார்த்துட்டிங்கன்னா சேம் பிச் அண்ட் சேம் ஆம்பிள்டியூட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் த சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மே ஹாவ் த சேம் பிச் அண்ட் லவுட்னஸ் இட் யூ கேன் டிஸ்டிங்க்ட்லி ஐடென்டிஃபை த சவுண்ட் ப்ரொடியூஸ் பை ஈச் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் பார்த்துட்டிங்கன்னா பிச் அண்ட் ஆம்பிள்டியூட் ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு போகிறோம், அங்கே வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே
எப்போவுமே பார்த்தா அதோட பிச் அண்ட் ஆம்பிளிட்யூட் ஒரே மாதிரி இருக்கும். இந்த சவுண்ட் இதுலேருந்தா வருதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாள் கேட்டு பழகினா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், இல்லைனா நம்ம அதை பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆடியோபிலிட்டி அண்ட் ரேஞ்ச், அதாவது நம்ம கேட்குற தன்மை இருக்குல்ல அதுவும் அதோடய ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆடியோபிள் சவுண்ட் ஒன்று நம்ம கேட்குறது, சிலது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அது சிலது நம்ம கேட்காது, அல்ட்ராசோனிக் சவுண்ட் இதெல்லாம் அதோடய ஆடியோபிலிட்டி ரேஞ்ச் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடியோபிள் சவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சவுண்ட் வித் ஃப்ரீக்குவன்சி ரேங்கிங் ஃப்ரம் 20 Hz டு 20,000 Hz அப்படிங்கிறத நம்ம சோனிக் சவுண்ட் இல்லைனா ஆடியோபிள் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மனுஷ காதுகள்னால அவ்வளோதான் கேட்க முடியும். திஸ் சவுண்ட்ஸ் கேன் பி ஹியர்ட் பை த ஹியூமன் பீயிங்ஸ் ஒன்லி. ஹியூமன் இயர்ஸ் கேன் நாட் த ஹியர் சவுண்ட் ஃப்ரீக்குவன்சி பிலோ த 20 Hz ஆர் எபோவ் த 20,000 Hz. ஸோ த எபோவ் ரேஞ்ச் இஸ் கால் த ஆடியோபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட். அதாவது மனுஷனால 20 Hz 20,000 Hz வரைக்கும் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் நம்ம தான் கேட்க முடியும். 20 கீழேயோ இல்லை 20,000 மேலேயோ இருக்கப்போ மனுஷங்களால் அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ சவுண்ட் விச் அ ஃப்ரீக்குவன்சி பிலோ 20 Hz இஸ் கால்ஸ் சப்சோனிக் ஆர் இன்ஃப்ராசோனிக் சவுண்ட். ஹியூமன்ஸ் கே நாட் ஹியர் த சவுண்ட் ஆஃப் திஸ் ஃப்ரீக்குவன்சி, பட் சம் அனிமல்ஸ் லைக் டாக், டால்ஃபின் எக்ஸெட்ரா கேன் ஹியர். யூஸ் ஆஃப் இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் ஆர் கிவன் பிலோ. இட் இஸ் எம்ப்ளாய்ட் இன் த அர்த் மானிட்டரிங் சிஸ்டம். இட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் ஸ்டடி ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். அதாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த இன்ஃப்ராசோனிக் சவுண்டுங்கிறது 20 Hz கீழே இருக்கும். இந்த அதனால இந்த ஃப்ரீக்குவன்சியை மனுஷங்களால் கேட்க முடியாது, பட் டாக்ஸ் டால்ஃபின்ஸ்னாலெல்லாம் கேட்க முடியும். அதனால ஒரு சின்ன சத்தம் கேட்டக்கூட நமக்கு கேட்கலனா கூட அனிமல்ஸ் வந்து அதுக்கு சீக்கிரம் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி எதுக்கெலாம் யூஸ் பண்ணான்னு பார்த்துட்டிங்கன்னா, அர்த் குவாக் இருக்குல்ல அந்த அர்த் மானிட்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் ஹார்ட் அதோட மெக்கானிசமை ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த சவுண்ட்ஸ் இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா செத்தோஸ்கோப், அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா 20 Hz ரொம்ப சவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்மளால் டேரெக்டாக அதை கேட்க முடியாது. அவங்க கேட்கணும் அப்படிங்கிறப்ப செத்தோஸ்கோப் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து சவுண்டை வந்து மாற்றி கொடுக்கும், ஹை பிச்சுக்கு மாற்றி 20 Hz மேலே மாற்றி கொடுக்குறப்போ மனுஷங்களால் அதை கேட்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா 20 Hz 20,000 Hz மேலே இருக்கும். அனிமல் சச்சஸ் பேக்ஸ் பேர்ட்ஸ் டாக்ஸ் டால்ஃபின்ஸ் ஆர் ஏபிள் டு ஹியர் சர்டன் அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் அஸ் வெல். சம் ஆஃப் த யூஸ் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் ஆர் கிவன் பிலோ. இதே இந்த நாயும் பார்த்துட்டிங்கன்னா, நாய் டால்ஃபின் எல்லாமே பேட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 20,000 Hz மேலே இருந்தாலுமே அது கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ் இன் மெடிக்கல் அப்ளிகேஷன் லைக் சோனோகிராம். ஸோ மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் யூஸிங் சோனார் சிஸ்டம் டு டிடெக்ட் த டெப்த் ஆஃப் த சி அண்ட் டிடெக்ட் எனிமி சப்மரைன்ஸ். அதாவது சீல யூஸ் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு கடல் ஆழம் இருக்குது அப்படிங்கிறது இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் அமைச்சு அது திரும்ப ரிட்டன் எந்த ஃப்ரீக்குவென்சியில் ரிட்டன் வருதோ அது வர ஸ்பீடை வச்சு நம்ம அது வந்து இவ்வளோ டெப்த் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டிங்கன்னா மற்ற எனிமீஸ் இப்போல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இந்த நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அப்போ இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் அமைச்சு அது எந்த ஸ்பீடில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருதோ அந்த ஸ்பீடை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத. இட் இஸ் ஆல்சோ எம்ப்ளாய் டிஷ் வாஷர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அனதர் இம்பார்ட்டன் அப்ளிகேஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் சவுண்ட் இஸ் கேல்டன் விசில். திஸ் விசில் இஸ் இன்ஆடிபிள் டு ஹியூமன் இயர் பட் இட் கேன் பி ஹியர்ட் பை டாக்ஸ். இட் இஸ் யூஸ் டு ட்ரெயின் த டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். அதாவது முக்கியமான பார்த்தா கேல்டன் விசில் அப்படிங்கிற ஒரு விசில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 20 Hz மேலே இருக்கும். நமக்கு அந்த விசில் அடிச்சு நம்ம கேட்காது, பட் டாக்ஸ்னால கேட்க முடியும். ஸோ டாக்ஸை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கெல்லாம் அதை ட்ரெயின் பண்ணுறப்போ இந்த விசில் கேல்டன் விசில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டு யூ நோ எ பேட் கேன் ஹியர் த சவுண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஹையர் தென் 20,000 Hz. பேட்ஸ் ப்ரொடியூஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட் டியூரிங் ஸ்க்ரீமிங். திஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஹெல்ப் தெம் டு லொக்கேட் தயர் வேவ் அண்ட் தயர் ப்ரே. அதாவது இந்த பேட் இருக்கு இல்லையா, அது பார்த்துட்டிங்கன்னா 20,000 மேலே ஃப்ரீக்குவென்சி அதனால் கேட்க முடியும். அதனால் அது ஸ்க்ரீமிங் டைமில் அது என்ன பண்ணணும்னா அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். வேவ் அதோட அடுத்த அதோட இறை எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்காக இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய டைப் இருக்குது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஒன்று பார்த்துட்டிங்கன்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங்கட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ப்ரிக்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாலு டைப்பாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் காற்றுல யூஸ் பண்ணுறது. நமக்கு நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளூட்டு, விசில் இதெல்லாமே வந்துட்டு காற்றுல மீடியமாக வச்சு தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இன் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பை த வைப்ரேஷன் ஆஃப் ஏர் இன் அ ஹாலோ டியூப். த ஃப்ரீக்குவன்சிஸ் வேர்ட் பை சேஞ்சிங் த லென்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் ஏர் காலம். ட்ரம்பட், ஃப்ளூட்,
சேனை அண்ட் ஆக்சோஃபோன் ஆர் சம் வெல் நோன் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த ட்ரம்ப் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதோட டியூபோட லென்த்தை வச்சு அது சவுண்ட் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டென்ஸ் அ ரீட் ஏர் விச் இஸ் ப்ளோ த்ரூ த இன்ஸ்ட்ருமெண்ட் காசஸ் அ ரீட் டு வைப்ரேட் விச் இன் டேர்ன் ப்ரொடியூஸ் அ ஸ்பெசிஃபிக் சம் எக்ஸாம்பிள் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஹார்மோனியம் மவுத் ஆர்கன் இதில் வந்து ரீட் இருக்கும் அது ஒரு பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கூட சொல்லலாம். அந்த பாட்டில் என்ன ஆகும்னா இப்போ நம்ம அந்த காற்றை ஊதுறோம் நம்ம அந்த காற்றில் வந்து கொடுப்போம் ஊதுறப்ப பார்த்துட்டிங்கன்னா அதுலேருந்து சவுண்டு அதில் ரீடில் பட்டு அந்த ரீட்லேருந்து ஒரு வகையான சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அதுதான் நம்ம ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ஹார்மோனியம் அண்ட் மவுத் ஆர்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்ட்ரிங்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கர் இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர் வயர் டு ப்ரொடியூஸ் வைப்ரேஷன்ஸ் இதனால் ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி வைப்ரேஷன்ஸை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஹவ் ஹாலோ பாக்ஸஸ் தட் ஆம்ப்ளிஃபை த சவுண்ட் தட் இஸ் ப்ரொடியூஸ்டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் இஸ் வேரிட் பை வேரிங் த லென்த் ஆஃப் த வைப்ரேட்டிங் வயர் வயலின் கிட்டார் சிட்டார் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அதாவது ஸ்ட்ரிங்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வயலின்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அதில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ரிங்ஸில் வைப்ரேஷன்ஸ் உருவாகி சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எ கிட்டார் ஸ்ட்ரிங் ஹஸ் அ நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அட் விச் இட் வில் நேச்சுரலி வைப்ரேட் திஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆர் நோன் அஸ் ஹார்மோனிக்ஸ் ஆஃப் த கிட்டார் ஸ்ட்ரிங் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அட் விச் அண்ட் ஆப்ஜெக்ட் வைப்ரேட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் த லீனியர் டென்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் சில கிட்டாரில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா சிலருக்கு நேச்சுரலாகவே வைப்ரேட்டிங் கெப்பாசிட்டிஸ் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அதில் ஹார்மோனிக்ஸ்னு சொல்கிறோம். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங்கோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை டிபெண்ட் பண்ணி அதோட ஹார்மோனிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரிகர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரிகர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் அ ஸ்பெசிஃபிக் சவுண்ட் வென் தே ஆர் ஸ்ட்ரக் அண்ட் ஸ்ட்ராப்ட் ஆர் கிளாஷ் டுகெதர் தே ஆர் த ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேர் இஸ் அன் அமேசிங் வெரைட்டி ஆஃப் ப்ரிகர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ப்ரிகர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் த ட்ரம் அண்ட் தபைலா கன்சிஸ்ட் ஆன் லெதர் மெம்பரைன் விச் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் அக்ராஸ் அ ஹாலோ பாக்ஸ் கால் த ரெசோனேட்டர் வென் அ மெம்பரைன் இஸ் ஹிட் இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங் அண்ட் ப்ரொடியூஸ் அ சவுண்ட் ப்ரிகர்ஷன் சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோட் இருக்கும் ஒரு ஹாலோவோ ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும் இல்லையா அதை நம்ம என்ன சொல்கிறோம் ரெசோனேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேலே வந்துட்டு லெதர் மெம்பரைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க நம்ம அதை லெதர் மெம்பரைன் தட்டுறப்ப பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெசோனன்ஸ் வந்து சவுண்ட் உருவாகி நமக்கு வந்து சவுண்ட் வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ப்ரிகர்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை ஹியூமன்ஸ் நம்ம சவுண்ட் வந்து மனுஷங்கனால எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன் ஹியூமன் பீயிங் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் இன் அ வாய்ஸ் பாக்ஸ் கால் த லாரிங்ஸ் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த தாட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்பர் எண்ட் ஆஃப் த விண்ட் பைப் த லாரிங்ஸ் ஹேஸ் டூ லிகமெண்ட்ஸ் கால் வோக்கல் கார்ட்ஸ் ஸ்ட்ரெச்ட் அக்ராஸ் இட் த வோக்கல் கார்ட்ஸ் ஹவ் அ நேரோ ஸ்லிட் த்ரூ விச் ஏர் இஸ் ப்ளோன் இன் அண்ட் அவுட் வென் அ பர்சன் ஸ்பீக்ஸ் த ஏர் ஃப்ரம் த லங் இஸ் புஷ்ட் அப் அண்ட் த்ரூ த ட்ரக்கியா டு த லாரிங்ஸ் வென் திஸ் ஏர் பாஸ் த்ரூ த ஸ்லே த வோக்கல் கார்ட் பிகின் டு வைப்ரேட் அண்ட் ப்ரொடியூஸ் அ சவுண்ட் பை வேரிங் த திக்னஸ் ஆஃப் த வோக்கல் கார்ட்ஸ் த லென்த் ஆஃப் த ஏர் காலம் இன் த ஸ்லிட் கேன் பி சேஞ்ச்டு திஸ் ப்ரொடியூசஸ் சவுண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்கில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து நம்ம சவுண்டு தட்டினாலே வந்து அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஹியூமன்ஸ் வந்து எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏதாவது நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அதை நம்ம வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது பேர் லாரிங்ஸ்னு சொல்லி மெடிக்கல் டேர்ம்ஸு சொல்கிறாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னா அந்த காற்றுக்குள்ளே விண்டு பைப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் இதில் வந்து ரெண்டு செக்மெண்ட் லிகமெண்ட்ஸ் இருக்கும் வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வோக்கல் கார்டு இருக்கா ரெண்டு வோக்கல் கார்டு நடுவில் நடுவில் பார்த்திங்கன்னா விண்டு பைப் இருக்குது. இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்னா லங்ஸில் இருக்கக்கூடிய ஏர் வந்து இந்த ட்ரக்கியா மூலிமா இந்த காற்றுக்குள்ளே நடுவில் வரும் அப்போ பார்த்துட்டிங்கன்னா வைப்ரேஷன்ஸ் உருவாகி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட வோக்கல் கார்டோட திக்னஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை பொறுத்து அவங்களோட பிச்சு வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா மேல் ஜென்ரலி ஹாவ் திக்கர் அண்ட் லாங்கர் வோக்கல் கார்ட்ஸ் தட் ப்ரொடியூஸ் அ டீப்பர் லோ பிச் சவுண்ட் இன் கம்பேரிஷன் வித் ஃபீமேல்ஸ் இப்போ மேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வோக்கல் கார்ட் ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ ரொம்ப திக்காகவும் இருக்கும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால அதனால் கொஞ்சம் டீப்பாக ப்ரொடியூஸ் ஆகி லோ பிச் ரொம்ப ஃப்ரீக்குவென்சி அவ்வளோ இதாக இல்லாமல் ஃப்ரீக்குவென்சி இல்லாமல் கொஞ்சம் ஷாலோவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இதனால தான் அவங்களோட சவுண்ட் பார்த்திங்கன்னா லோ பிச்சில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபீமேல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா
லாங்கில் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டு தின்னராக இருக்கனால ஹை பிச்சர் சவுண்ட் வந்து அவங்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெக்கானிசம் ஆஃப் ஹியூமன் இயர் வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, த இயர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபார் ஆல் அனிமல்ஸ் டு ஹியர் அ சவுண்ட். வி ஆர் ஏபிள் டு ஹியர் த சவுண்ட் த்ரூ அவர் இயர்ஸ். த ஹியூமன் இயர் பிக்ஸ் அப் அண்ட் இன்டர்பிரட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த ஏர். ஈயர்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஆர் டிசைன் டு பிக் அப் த ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் இன் ஏர். த அவுட்டர் அண்ட் விசிபிள் பார்ட் ஆஃப் ஹியூமன் இயர் இஸ் கால்ட் பின்னா, கர்வ்டு இன் ஷேப். திஸ் இஸ் ஸ்பெஷல் டிசைன் டு கேதர் சவுண்ட் ஃப்ரம் த என்வாயன்மெண்ட் வித் தென் ரீச்சஸ் த இயர் ட்ரம் த்ரூ த இயர் கெனால். அதாவது மனுஷனுக்கு வந்து அவங்க ஒருத்தர் பேசுறது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அளவுக்கு இந்த காது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணோம்னா, ஹியூமன் இயர் வந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எடுத்து நமக்கு மாற்றி கொடுக்கும். அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அதோட காது அதுக்கு தண்ணியில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸை புரிஞ்சிக்கிற மாதிரி அதோட காதுகளை வடிவமைச்சிருக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட அவுட்டர் இயர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பின்னான்னு சொல்கிறோம். அது வந்து கர்வ்டின் ஷேப்பு பார்த்திங்கன்னா, அந்த அவுட்டர் இயர் இருக்கு இல்லையா, அது நம்ம வந்து பின்னான்னு சொல்கிறோம். இட் இஸ் ஸ்பெஷல் டிசைன் டு, இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா சத்தத்தையும் அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக சவுண்ட். ஒருவேளை நீங்கள் காது இந்த பின்னாவை மூடிட்டிங்கன்னா சவுண்ட் எதுவுமே கேட்காது. அதே இந்த பின்னா வந்து இப்போ இருக்கப்போ என்வாயன்மெண்ட்க்கு எல்லா சவுண்டும் எடுத்துக்கும். இந்த சவுண்ட் வேவ் ஸ்ட்ரைக்ஸ் அ ட்ரம். இப்போ அங்கேருந்து என்ன பண்ணணும்னா, இயர் ட்ரம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இயர் ட்ரம் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கே போய் அதை ரீச் பண்ணி அங்கே டச் பண்ணுறப்ப பார்த்துட்டிங்கன்னா, அந்த சவுண்ட் வேவ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரம்மை டச் பண்ணுறப்போ ஆசிலஸ் மூவ் இன்வால்ட் அண்ட் அவுட்வோர்ட் டு கிரியேட் த வைப்ரேஷன்ஸ். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆசிக்கல்ஸ் அப்படிங்கிறது இன்வால்ட் அண்ட் அவுட்வோர்டாக மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறப்போ வைப்ரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. திஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் தென் பிக்ட் அப் பை ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இந்த இன்னரியர். இப்போ இந்த வைப்ரேஷன்ஸை சில செல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகும். எடுத்துகிட்டு போய் ஃப்ரம் த இன்னர் இயர் ஆஃப் வைப்ரேஷன் சென்டர் ஆஃப் த பிரெயின். இப்போது இந்த செல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் வந்து செல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் மூலிமா பிரெயினுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னலாக ப்ரொடியூஸ் ஆகி அங்கே போகுது. இப்போ அந்த பிரெயின் வந்து பிசிஸ் சிக்னல்ஸை சவுண்டு, இப்போ அந்த சிக்னல்ஸை சவுண்டாக மாற்றிட்டு இப்படி தான் சவுண்ட் நம்ம இந்த சவுண்டு தான் நம்ம கேட்டுச்சு அப்படிங்கிறத அது வந்து புரிஞ்சுக்குது. இதை நம்ம மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, நாய்ஸ் பொல்யூஷன். எனி சவுண்ட் தட் இஸ் அன்பிளசன்ட் டு த இயர் இஸ் கால்ட் நாய்ஸ். இட் இஸ் அன்வான்ட் இரிட்டேட்டிங் அண்ட் லவுடர் சவுண்ட். நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் பை த இர்ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன். நாய்ஸ் கிவ்ஸ் யூ ஸ்ட்ரெஸ். த டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ் இன் த என்வாயன்மெண்ட் பை லவுட் அண்ட் ஹார்ஷ் சவுண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் நோன் அஸ் நாய்ஸ் பொல்யூஷன். பிஸி ரோட்ஸ், ஏரோப்ளேன்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் சச் அஸ் மிக்சர் கிரைண்டர் வாஷிங் மிஷின் அண்ட் அன்டியூன்ட் ரேடியோ காஸ் நாய்ஸ் பொல்யூஷன். யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ் ஜூரிங் த ஃபெஸ்டிவல் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த நாய்ஸ் பொல்யூஷன். த மேஜர் சோர்ஸ் ஆஃப் noise pollution is from industries. Noise pollution is a byproduct of industrialization, urbanization and modern civilization. அதாவது எந்த ஒரு சத்தம் வந்து நம்ம காதுகளுக்கு விரும்பலையோ இல்லை பிடிக்கலையோ அதை வந்து நம்ம அன்பிளசன்ட் சவுண்ட், அதில் தான் நமக்கு நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சில அன்வான்ட் இரிட்டேட்டிங் லவுடர் சவுண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பற்றி நமக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரிலாம் இது கிரியேட் பண்ணுது, எந்த மாதிரிலாம் சவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரோடு, ஏரோப்ளைன், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், இந்த வாஷிங் மிஷினு, ரேடியோஸ், மிக்சர் கிரைண்டர், இதுலேருந்து வரக்கூடிய சவுண்ட் எல்லாமே நமக்கு தேவையில்லாத சவுண்ட்ஸ் தான். இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய சவுண்ட் இதெல்லாமே நமக்கு தேவையில்லாத சவுண்டு தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாய்ஸ் பொல்யூஷன் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனாலேயோ மாடர்ன் சிவிலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷனால தான் நமக்கு கிடைச்சது தான் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் ஹஸார்ட்ஸ் டியூ டு நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ வந்து இதனால் என்ன நமக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதனால் நமக்கு வந்து இரிட்டேஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும், தலைவலி வரும் ரொம்ப அதிகமாக. இப்போ நம்ம ஒரு வந்து திருவிழா நடக்குது, அங்கே போயிட்டு வரோம்னா பாட்டு வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டு கேட்டு கேட்டு நம்ம தலைவலி அதிகமாகிடும். ஸோ இது எல்லாமே ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் கூட ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் மே சேஞ்ச் த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஆஃப் அ பர்சன். ரொம்ப அதிகமாக சவுண்ட் கேட்குறப்ப நமக்கு தூக்கமே வராதுன்னு சொல்கிறாங்க. சஸ்டைன் எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் மே எஃபெக்ட் ஹியரிங் எபிலிட்டி, சம்டைம் இட் லீட் டு லாஸ் ஆஃப் ஹியரிங். ரொம்ப அதிகமாக நம்ம நாய்ஸ் அந்த பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகுறவங்க அப்புறம் நமக்கு சில டைம் வந்து காதே கேட்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சடன் எக்ஸ்போஷர் டு லவுடர் நாய்ஸ் மே காஸ் ஹார்ட் அட்டாக் அண்ட் அன்கான்ஷியஸ். திடீர்னு ஒரு சத்தம் வருது, எதிர்பார்க்காத ஒரு சத்தம் வரப்போ சில பேர் ஹார்ட் அட்டாக் ஆயிடுவாங்க, சில பேர் ஃபெயின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. இட் காசஸ் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஒன்ஸ் ஒர்க், நாய்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸ், லவுட் ஸ்பீக்கர் எக்ஸட்ரா காஸ் டிஸ்டர்பன்ஸ் லீடிங் டு த அட்டாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். பார்த்துட்டிங்கன்னா
இப்போ வந்து ஸ்கூலில் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து ரோடோரத்தில் இருக்குது. அப்போ இந்த போகிற ஆம்புலன்ஸ் சத்தம், வண்டி சத்தம், இது ட்ரக் போகிற சத்தம் இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சவுண்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கு காலில் கேட்டுச்சுன்னா அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. ஸோ ஒருத்தனால ஒரு ஒர்க்கில் கான்ஸ்டண்ட்டாக இந்த சவுண்ட் கேட்கறதுனால இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்ஸ் பொல்யூஷன் எஃபெக்ட்ஸ் அ பர்சன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். இட் ஆட்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் டென்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் லிவிங். திஸ் டென்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் இன் டிசீஸ் லைக் ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஷார்ட் டெம்பர் நேச்சர். அதாவது சில பேர்த்தோட அமைதியை, மனுஷங்களோட அமைதியை வந்துட்டு கெடுக்கிறது கூட இந்த நாய்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்க பிளட் ப்ரெஷர் ரொம்ப டெம்பரிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கண்ட்ரோலிங் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் ஷுட் பி செட் ஃபார் யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர் அண்ட் சோஷியல் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அக்கேஷன்ஸை. இந்த மாதிரியான அக்கேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறப்போ அந்த லவுட் ஸ்பீக்கர்ஸோட வால்யூம் இவ்வளோதான் இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டான ஒரு கைட்லைன்ஸ் இருக்கணும். இவ்வளோதான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். ஆல் ஆட்டோமொபைல்ஸ் ஷுட் ஹாவ் எஃபெக்டிவ் சைலன்சஸ். எல்லாத்துலேயும் ரொம்ப ஹார்ன் அதிக சவுண்டில் வைக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். பீப்புள் ஷுட் பி என்கரேஜ் டு ரிஃப்ரைன் ஃப்ரம் எக்ஸ்டென்சிவ் ஹாக்கிங் வைல் டிரைவிங். இண்டஸ்ட்ரியல் மெஷின்ஸ் அண்ட் சம் அப்ளையன்சஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி மெயின்டைன்டு. ஆல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் மஸ்ட் பி ஆப்ரேட்டட் இன் லோ வால்யூம்ஸ். ரெசிடென்சியல் ஏரியா ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ். கிரீன் காரிடர் பெல்ட் ஷுட் பி செட் அப் அரவுண்ட் த இண்டஸ்ட்ரீஸ் அஸ் பர் த ரெகுலேஷன் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். பீப்புள் வாக்கிங் இன் நாய்ஸி ஃபேக்டரி ஷுட் வியர் த இயர் பிளக்ஸ். பீப்புள் ஷுட் பி என்கரேஜ் டு பிளான்ட் ட்ரீஸ் அண்ட் யூஸ் அவாய்டிங் மெட்டீரியல்ஸ் லைக் கர்டைன்ஸ் அண்ட் குஷன்ஸ் இன் தேர் ஹோம்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி ஓட்டுறப்ப அதிகமாக ஹாரன் அடிக்காதீங்க. அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியில் அந்த ஹோமில் யூஸ் பண்ணுற மெஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். இதில் ஒரு டிஃபெக்ட் இருக்கப்போ சவுண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தங்கியிருக்க இடத்துல வீடு பகுதிகளெலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் அதிகமாக போயிட்டு வரக்கூடாது, ட்ரக் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு படி எல்லா பக்கம் க்ரீன் கார்டர் பெல்ட் அதெல்லாம் செட் பண்ணியிருக்கணும். அதிகமான சவுண்ட் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த இயர் பக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் தான் அவங்க காது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் மக்களும் என்ன பண்ணால் அப்படின்னா இந்த குஷன்ஸை கர்டைன்ஸ்லாம் வாங்கி மாட்டுறப்போ சவுண்ட் வேவ்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹியரிங் லாஸ். எப்படி இந்த ஹியரிங் லாஸ் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூ மே ஹாவ் ஹியரிங் லாஸ் வித்தவுட் ரியலைசிங் இட். த ஃபாலோயிங் ஆர் சிம்டம்ஸ் ஆஃப் ஹியரிங் லாஸ். ஹியரிங் லாஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஏ காது வலிக்கும். த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆர் ஃபில்டு வித் இயர். காது அடைச்ச மாதிரியே இருக்கும். ரைசிங் இன் யுவர் ஐஸ் ரிங்கிங். காது வந்து அடிச்சுட்டே இருக்க, எப்படி சொல்கிறது, ஏதோ சத்த குயின்னு கேட்குற மாதிரியே இருக்கும். ஹியரிங் லாஸ் சம் ரீசன்ஸ்னாலே நடக்கும். காது வயசாகிறனால காது கேட்காமல் போகலாம். இயர் இன்ஃபெக்ஷன்ஸு, நம்ம வந்து அது கவனிக்காமல் இருக்கிறனால ஹியர் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் செட்டைன் மெடிசன்ஸ், சில மெடிசன்ஸ்னால ஏற்பட்டிருக்கலாம். ஜெனட்டிக் டிஸார்டராக கூட வரலாம். செவியர் ப்ளோ டு த ஹெட், நம்ம தலையில் ஏற்படுற பிரச்சனை இருக்கலாம். லவுட் நாய்ஸ், அதிகமான சவுண்டு கேட் கூட காது கேட்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்துட்டிங்கன்னா, சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் பை த வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம். சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு வைப்ரேஷனால் தான் உருவாகுது. சவுண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது ட்ராவல்ஸோட ஒரு மீடியம் மூலிமா ட்ராவல் ஆகி ஒரு வேவ் ஃபார்மில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேவ் மோஷன் ஒன்லி த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த பார்ட்டிகல். ஒரு வேவ் வந்து ஒரு இடத்துல இடத்துக்கு போகிறப்போ அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகுது, அது எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேவ்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் ஒன்லி இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வேவ் பார்த்திங்கன்னா சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு பார்ட்டிகல் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வேவ் லென்த்துன்னு சொல்கிறோம். அதே ஒரு வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வைப்ரேஷன்ஸை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம வைப்ரேஷன்னு சொல்கிறோம். த ஸ்பீட் ஆஃப் வேவ் இஸ் அ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை இட் இன் 1 செகண்ட். ஸ்பீட் ஆஃப் வேவ் அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு அது எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு. ஹையர் த ஃப்ரீக்வன்சிஸ் ஆன் ஹையர் வில் பி த பிச். ஹை பிச் எப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கப்போ ஹை பிச்சுன்னு சொல்லுவோம், லோ ஃப்ரீக்வன்சி தான் லோ பிச்சுன்னு சொல்கிறோம். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி அதிகமாக, ஈரப்பதம் அதிகமாக இருக்கப்போ அதிகம் சவுண்ட் வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக் இஸ் ப்ரொடியூஸ் இன் ரெகுலர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். மியூசிக் அப்படிங்கிறது ஒரு வைப்ரேஷன்ஸ் தான். சவுண்ட் ஃப்ரீக்குவன்சி 20 to 20,000 ஹெட்ஸ்குள்ளே இருக்கிறது தான் மனுஷங்கனால கேட்க முடியும். 20க்கு கீழே இருக்கிறப்ப அது இன்ஃப்ராசோனிக் சவுண்டுன்னு சொல்லுவோம். 20,000 ஹெட்ஸ்க்கு அது மேலே இருந்துச்சு நம்ம அதை வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.